சார், அது ஜேஆர் சார் தானே? இதை கேட்கறதா வண்டி நிறுத்தினியா? அதுக்கு மட்டும் இல்ல சார், சார் உங்களை நேர்ல பாப்போம் நினைச்சு கூட பாக்கல சார். பார்த்தாச்சு இல்ல சார், உங்க டிரைவர் மணி கல்யாணத்துக்கு போறீங்களா சார்? ஆமா, அவங்க கல்யாணத்தான் போயிட்டு இருக்காரு. படத்துல பாக்குற மாதிரி இருக்கீங்களே சார். சரி சரி, அப்படித்தான் இருப்பாரு. அதுக்காக இப்படி சார், மணி கட்டிக்க போற பொண்ணு என்னை லவ் பண்றான். அந்த பொண்ணு பொண்ணை லவ் பண்ணா சார், அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சார். அவளுக்கு இஷ்டம் இல்ல. ஆமா சார், சார் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். கட்டாய கல்யாணமா? ஆமா சார், அவ அத்தை பொண்ணு சார். அத்தை பொண்ணா சார்? சூரியமுத்து சூப்பர் சார். ஆமா, அது சூப்பரா தான் இருக்கும். நீங்க பெரியாள் சார், இப்ப கல்யாணத்தை நடத்தி வைங்க சார. வர சார். டேய் இறா இறா, ஒரு நிமிஷம். என்ன சொன்னேன்? அவர் போய் கட்டாய கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா? நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அந்த கட்டாய கல்யாணத்தை அவர் நடத்தி வைக்க மாட்டாரு, நிறுத்திடுவாரு. அதான் என் தலைவர் ஞாபகம் வச்சுக்க. ஏன்பா, உன் பேர் என்ன? ஞானகுரு சார். வண்டியில் ஏறு. ஏய், அந்த அளவுக்கு வண்டியில ஏத்த இல்ல சார். இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தி வச்சீங்கன்னா கட்டாய கல்யாணத்தை நிறுத்திய கண்ணியவான் நடிகர் ஜெயார் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியா வரும் சார். ஒட்டுமொத்த தாய் குலத்தோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்குமே சார். ஏறிட்டுமா சார்? ஏறிக்க. சார் சொல்லிட்டார், ஏறு சீக்கிரம். அது அண்ணன் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார். கட்டிமேளம் கட்டிமேளம், போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுங்க. வணக்கம் வணக்கம். கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். மணி மணி, ஒரு நிமிஷம், அவசரப்படாத, சொன்னா கேளு. வணக்கம் சார். உங்க படை எல்லாம் பாப்போ சார். மங்களா சார் வந்துட்டாரு. ஐயே, சீக்கிரமா வேலைய பாருங்க. கட்டிமேளம் கட்டிமேளம். நோ கட்டிமேளம் சார். மங்களா வணக்கங்க. நல்லா நல்லாரு. லவ்வா? இனிமே தாங்க. இனிமே வேறயா? சார் உன் மேல கோபமா இருக்காரு. எதுக்கு கட்டோட்டு வைக்கலன்னு கோபமா இருக்காரா? அது இல்ல. எது இல்ல? கட்டோட்டுக்கார செலவை என் கையில குடுத்துரு சார். நான் குடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஐயோ, இது கட் அவுட் மேட்டர் இல்ல, கட்டிக்க போறதுல பத்தின மேட்டர். இது கட் அவுட் மேட்டர் தான் சார்ட்ட நான் பேசுறேன். மணி மணி, போறேன் சொன்னாங்க. நான் சொன்னீங்க, அப்பதான் அவருக்கு புரியும். சார் சார் சார், தப்பு தப்பு. சுப்பு சுப்பு, நான் என்ன சொல்றேன்னா தனியா வா. வாங்க இனி சொல்லு. சுப்புதான் சொன்னாரு, அப்பதான் நீங்க வருவீங்களா? அப்பதான் அவர் கூட்டு வருவேன். இன்னொருத்தன் காதலிக்கிற பொண்ண நீ கல்யாணம் பண்ணாதான் நான் வருவேன்னு சுப்பு சொன்னார. புரியலையே. நீ கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு அவ அத்தா பையன் மேல உசிரிய வச்சிருக்கா, அதை தெரிஞ்சு நீ அவளை கட்டிக்க பாக்குறிய? ஆத்தாடி, யார் சார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? யாரு சொன்ன? உண்மையா பொய்யா? சார் மேலட்ட வேலை கேட்டு பாருங்க சார், அவ சொல்லுவான். எனக்கு அத்தையும் கிடையாது சொத்தையும் கிடையாது, எந்த இடம் விட்டு போய் சொன்னா? எங்கேவா எங்கேவா அவங்க போனவன்? அசத்தல் நாயகனே, எழுச்சி நடிகரே, வருங்கால தமிழகமே, தம்பி ஞானகுரு மிக மிக நல்லவன். உங்கள் மனதில் நீங்க இடம்பெற வேண்டும், அதன் மூலம் அவன் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரே ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறான். திரைப்படங்களில் தில்லனை மன்னிக்கும் நீங்கள் நிஜ வாழ்வில் நல்லவன் ஞானகுருவை மன்னிக்க கூடாதா? இன்ன செய்தாரே ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். நீங்க தலைவர் மாதிரி பேசியிருக்கான், கை தட்டிருங்க, இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே, என் வலையில் வரும் தம்பி ஜெயார் அவர்களே, ஞானகுரு உங்க வழியில் வரணும்னு ஆசைப்படுறேன். மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவளியை சென்று நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும். வாழ்வில் முன்னேற அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும். அண்ணா நாம் வாழ, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். கட்டிமேளம் கட்டிமேளம். திறமை இருக்கிற அளவுக்கு சேட்டை இருக்கு. சாரி சார், இவன்கிட்ட ஒரு பெட்டு கட்டினேன், நீங்க மறக்க முடியாத அளவுக்கு பண்றேன்னு, அதனால தான். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, இவ்வளோ திறமையை வச்சுட்டு இந்த வாடிப்பட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்க? மெட்ராஸ்க்கு வர வேண்டியதானே, பெரிய ஆள் ஆயிடலாம். வந்தேன்னு பாரு. நிச்சயமா வரேன் சார், வந்தாலும் சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா சார்? முதல்ல நீ வா, அப்புறம் பார்க்கலாம். சரி சார்.
கடவுள் மாதிரி அந்த மாவராச வந்து உன்னை கூப்பிட்டுருக்கான். எத்தனை நாளைக்கு வாடிப்பட்டியை சுத்தி வரப்போறேன். போயிட்டு வராசா. இது வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போனது இல்லையம்மா. முதல் மொழி நம் உயிர் வழி தாய்தானே. கரையில்லா ஒரு கடல் வெளி அவள்தானே. முதல் தோழி தாய்தானே. முழுவானம் அவள்தானே. முதல் முறை அழுகையில் சிரித்திடும் அவள் முகமே. மறுபடி அழுதிட துடித்திடும் தாய் மனமே. குட்டி குட்டி அன்பில் தான் சொட்ட சொட்ட நனைத்திடுவாள். விட்டு கொடுக்கும் தாய் போல் வாராதே. அடிக்கடி ஊருக்கு போலாம் போல இருக்கு. உடம்ப பாத்து கையா. சரிம்மா. மெட்ராஸ் போய் சைட் அடிக்காத. பணம் வேணா ஃபோன் பண்ண அனுப்பி வைக்கிறேன். என்ன? நீ கவலைப்படாதீங்கம்மா. சரியா? ஜேர் வர வழி விடுங்க. ஜேர் வர வழி விடுங்க. பாருங்க காக்க வச்சான். சூப்பரா இருக்குல கட்டு விட்டு. விடுங்க. இதுக்கு தான் போயிட்டே நம்ம மாப்ள. கட்டு விட்டு காரன் ரொம்ப லேட் பண்ணிட்டான் நம்ம மாப்ள. கட்டு விட்டு சூப்பர் இல்ல. டேய் நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா. கட்டு விட்டு கொண்டு போய் ஜேஆர் அசத்திடுவோம்ல. தேங்க்ஸ்ரா போஸ். ஏறுங்க ஏறுங்க. ஹலோ, உனக்கு டிக்கெட் இருக்கு. இவருக்கு தூக்கி மேலே போடுங்க. வாங்க 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 வாங்க. என்னது? தெரியும் சார். ஒன் மினிட். அப்புறம் உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். என்ன சாப்பிட்றீங்க? ஒன்று வேணாம் சார். ரொம்ப நாளாக ஓன் நினப்பு தான். மறக்க முடியாத ஆளாயிட்டே நீ. தேங்க்ஸ் சார். ஹலோ மணி சார், ஜேஆர் பேசுகிறேன். இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நியூ ஃபேஸ் தேடிட்டு இருந்தீங்களே, நான் ஒருத்தர் அனுப்புகிறேன். வாடிப்பட்டியிலேருந்து ஞானகுருன்னு ஒருத்தர். ரொம்ப குறும்பு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே சார், ஐ கால் யூ லேட்டர். தேங்க்யூ தென், பாய். மணிரத்னம் புது படம் பண்றாரு, த்ரிஷா ஹீரோயின். நியூ ஃபேஸ் தேடிட்டு இருக்காரு. நான் பேசிட்டேன், நீ போய் பாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆஹ் இட்ஸ் ஆல் ரைட். முறுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றீங்களா சார்? குடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார். இந்தாங்க. ஓ, இந்த முறுக்குக்கு ஒன்ன வச்சு மூணு படம் எடுக்கலாம் சார். அதிரசம் சாப்பிட்டு பாருங்க சார்.
இந்த அதிரசத்துக்கு ஒன்னு வச்சு அஞ்சு படம் எடுக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்கேன்? வேற ஒண்ணும் இல்ல சார், பருப்பொடி. எடு எடு. இந்தாங்க சார், ஸ்பூன் சார். இது எப்படி சார் இருக்கு? வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி சாப்பிடுங்க, சாப்பிடலாம். சீக்கிரமா போய் ரெடி ஆகு, நம்ம சினிமாக்கு போலாம். சினிமாவுக்கா? என்ன டிராமாக்கா? சினிமாக்கு தான், சீக்கிரம் வா. அது இல்லங்க, என்ன திடீர்னு? மலையா இருக்குல்ல, ஷூட்டிங் கேன்சல், அதனால தான் இந்த பிளான். முழிச்சது போதும், போ. மூஞ்சி எல்லாம் கண்ணு. சீக்கிரம் ரெடி ஆகு. ஐயோ, இவன் இங்கே வந்துட்டானா? மேகலா, மேகலா, வெளியே போயிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவான்னு தெரியாது. என்ன எப்போனா வரட்டும், வெயிட் பண்ணி பாத்து போறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வேணா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்களே. சரி மேகலா, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்தேன், அப்புறம் எடுத்துட்டு வாங்கனே. சரி, நான் வேணா கூட வந்துட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுக்கு என்ன சிரமம், நான் போய்க்கிறேன். சரி. நீங்க போங்கனே. ஹலோ, இந்த மலையில கூட மாட்டிக்கலாம், அந்த இம்சகிட்ட மாட்டவே கூடாது. மாட்டிக்கிட்டமே. மாப்ள, மேகலா நீங்க வீட்டு இல்லைன்னு சொல்லிச்சு, எப்படி மாப்ள வீட்டுக்கு வந்து வரீங்க? பின்னால எனக்குன்னு தனியா ஒரு வழி இருக்கு, அதுல இருந்து வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஜெயாரை பார்க்கணும் மாப்ள. எதுக்கு? என்னை வந்து பார்க்க சொன்னார்ல. என்னால கூட்டு போக முடியாது. ஏன் மாப்ள? நாங்க வேலை செய்யலையா? வேலை செய்யலன்னா என்ன? அவர் இருக்க இடத்துக்கு கூட்டு போலாம்ல. என்னால முடியாது, என்னால முடியாது. ப்ளீஸ் மாப்ள, மாப்ள. என்ன மாப்ள? மாப்ள நாளைக்கு வீட்டுல இருப்பாரு, அங்க போய் பாரு. வீட்லயா? ஆமா, நாளைக்கு ஷூட்டிங் இல்லையா? ஆமா. இது போதும் மாப்ள. மகளா, ஸ்வீட்டு. நான் வரேன் மாப்ள. வராதியா? போயா. நான் எங்கேயும் அவ்வளோ போவேன். எங்க போனோமோ அங்க போயா. சரி மாப்ள. நல்ல வேளை நீ அவர் ஊர்ல இல்லாதப்ப வந்த. மொரட்டு ஆசாமி, சந்தேக கேஸ். ஐயோ, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல், அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சரி, நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எந்த ஊர் போயிருக்காரு? எந்த நாட்டுக்குன்னு கேளு. இன்னைக்கு லண்டன். நாளைக்கு? நாளைக்கு எங்க இருப்பாருன்னு போன் பண்ணாதான் தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? ஆக்டர் ஜெயர் நம்ம ஊருக்கு வந்து என்னை பார்த்து பிடிச்சி போய் மெட்ராஸ்க்கு என்னை வர சொல்லி மணிரத்னத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் படத்துல இப்ப நான் நடிக்கிறேன். நிஜமாவா? சினிமால நடிக்க போறியா? நம்பவே முடியல குரு. எனக்கு கூட தான் நம்ப முடியல. எனக்கே நான் சொல்றது பொய் மாதிரியே இருக்கு. ஹீரோயின் யாரு? த்ரிஷா. குரு, நீ பெரிய ஆள் ஆயிட்டடா. சரி, எங்க நிலம் வாங்கின செட்டியார் எப்படி இருக்காரு? செட்டியாரா? அங்க தோண்டு, இங்க தோண்டு, அங்கே தோண்டு, அங்க தோண்டு, இங்க தோண்டு, அங்க தோண்டு, இங்க தோண்டு. ஐயோ, சரி சாப்பிடதே கிடைக்குமா? தோசை? ஆ, தோசை மிளகா பொடி. ரஞ்சனி, உன் ஹஸ்பண்ட் முகமே மறந்து போச்சு. அவர் இந்த மாதிரி ஊர் சுத்திட்டே இருந்தாருன்னா எனக்கும் மறந்துடும். அவர் போட்டோ எதுவும் காணுமே? அவருக்கு போட்டோ வைக்கிறது பிடிக்காது. அது வேறயா?
கதவு எப்ப திறக்குன்னு காத்துட்டு இருக்க. நீ யாரு? நான் ரஞ்சனி ஊருக்காரன். நீங்க? வீட்டுக்காரன். இந்த வீட்டுக்காரன். அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாடு போயிருக்கிறதா சொல்லியிருப்பாங்களே. வெளிநாடெல்லாம் போகல, விட்டுட்டே போயிட்டான். நீ அந்த பொண்ணோட ஊருக்காரங்கிறதுனால சொல்கிறேன். அவங்க 4 மாதமாக வாடகை கொடுக்கல. இப்போ கரண்ட் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளில் தண்ணியை கட் பண்ணிவிடுவேன். அடுத்த வாரம் வீட்டில் இருக்கிற சாமான்லாம் தூக்கி வெளில வச்சுருவேன். ஐயோ வேணாம் சார், வேணாம் சார். எவ்வளோ சார் தரணும்? அட்வான்ஸ் போக 6000 ரூபா. இதில் 4000 ரூபா இருக்கு சார். மிதி 2000 அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் சார். நானும் ரசீது அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். இந்த பொண்ணு கதவை திறக்கிறதே இல்லை, எப்பவும் மூடியே இருக்கும். உங்க பேரு? குரு. லக்ஷ்மி பதி. குரு லக்ஷ்மி பதி. உங்க பேரா? கரண்ட் வந்துடும் வந்துடும். லக்ஷ்மி பதி வராதுன்னு நினைச்சேன், வந்துருச்சு. நீ என் கல்யாணம் நடக்க ஊரு போய் சொன்ன, ஆனா அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க நிறைய போய் சொல்லிட்டான். படிப்பு, வேலை, சம்பளம் எல்லாம் போய். ஏன் யார்கிட்ட இதை சொல்லல? எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கட்டுமே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மனசுல தானே இருக்க எல்லாம். என்ன, எக்ஸ்போர்ட் கம்பெனியில 4 மாசமா வேலை இல்லை. கொஞ்சம் கஷ்டம். வேலை வந்தா போயிட போறேன். அதுக்காக இப்ப சும்மா இல்ல, கிளாஸு, மெழுகு அதெல்லாம் வச்சு சின்ன சின்னதா ஆர்ட் பீஸ் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது நான் செஞ்சதுதான். 150 ரூபாய்க்கு கொடுப்பேன், 300 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த உடஞ்ச கிளாஸ் 300 ரூபாயா? ஏன்? அந்த கலர்ஸ், அது மூலமா வர வெளிச்சம், அந்த அழகு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? செல்போன் எங்க வச்சு தெரியல? இங்க இருக்கு. யாருன்னு கேளு. ஹலோ, இது குருவோட நம்பர் தானே? ஆமா. நீங்க யாரு? நீங்க யாரு? ரூபா. ஹே ரூபா, நான் ரஞ்சினி. ஏ ரஞ்சினி, எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. பக்கத்துல தான் இருக்காரு. பேசுறியா? வேணா வேணா, நீ குரு கிட்ட கொடு. சொல்லு ரூபா. டேய், நீ எப்படா ரஞ்சினிய பார்த்த? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். நீ ரஞ்சினி அட்ரஸுக்கு பணம் அனுப்பு, 10000 ரூபா அனுப்பு. எனக்கு தங்க வேற இடம் இல்லை. ஜெயர் இன்னும் பார்க்கல. நான் அப்புறம் பேசுறேன். உண்மையை சொல்லிடுறேன். ஜெயர் ஒன்னு கூப்பிட்டது உண்மை, மீதி எல்லாம் போய். கரெக்டா? இப்போ என்ன செய்ய போற? என்ன செய்யறது? ஊருக்கு போக வேண்டியதுதான். ஜெயார பாக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அவரை பார்த்துட்டு தான் போகணும். அது அவ்வளவு ஈஸியில போல இருக்கே. எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரியும், அவர் மூலமா ஜெயார் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போலாம். லட்சுமி பத்தி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். குடி இறக்கனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குடி குடியை கெடுக்குன்னு பாட்டில மட்டும் போட்டா பத்தாது, ஏழை மக்களோட மனசுலையும் போடணும். குடி வாழ்வுக்கு இடி. குடி கடிமையாகி மனைவி, குழந்தைகள், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தொலைச்சவங்கள நாம பார்த்துருக்கோம். குடியால நாட்டோட ஆக்க நிலை தேக்க நிலையா மாறி போய்கிட்டு இருக்கு. ஞாபக சக்தியை கெடுக்கிற குடி இறக்கணும் ஒழிக்கணும். குடிய ஒழிப்போம், குடும்பத்தை காப்போம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எப்படி இவ்வளவு நல்லா பேசுறீங்க? கூடிய சீக்கிரத்திலேயே பெரிய பொலிட்டிஷியன் ஆடுவீங்க, அதுக்கான அறிகுறிகள்லாம் இப்பவே தெரியுது. அது இப்படி ஏதாலும். Shall I ask you one question? Yes. உங்க சசி போ சார். டீ டீ மேடர் பூ பூ போடா போ. இத்தனை வருஷமா கூட இருந்து எப்ப போடணும் கூட தெரியாம. உங்க மொபைல் நம்பர் வந்து. அப்புறம் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர்? No. Oh, then you are so possessive. Sir. உங்களுக்கு பிடிச்ச கலர்? Pink. நீங்க எப்படி இவ்வளவு ஷைனிங்கா இருக்கீங்க? Oh.
என்னைய ரொம்ப நேரமா கும்பிட்டுட்டே இருக்க, அதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டே இருக்கணுமா? சார் நான் ஞானகுரு. யாரே? வாடிப்பட்டி ஞானகுரு சார். சார் ஷார்ட் ரெடி. மேடம் உங்களுக்கு இருக்கு. ஓகே ப்ளீஸ் கம். ஓகே சசி இப்ப பக்கத்துல வாடா. கொடையப்புடி. என்னடா அவருக்கு ஒண்ணு தெரியும் சொன்ன? தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு தெரியல. If you don't mind, நான் உங்களை ட்ராப் பண்ணுமா? My pleasure. Thank you. வரேங்க, வரேன், வரேன். Bye. சார், ஞானகுரு சார். அதான் சொன்னேன். இல்லை மறந்துட்டீங்க, வாடிப்பட்டி கல்யாணத்தில் பார்த்தது. மெட்ராஸ் கூட வர சொன்னீங்களே சார். நான் வர சொன்னேன்னா? ஆமாம் சார். சரி, எப்போ வந்தீங்க? முன்னெல்லாம் ஆச்சு சார். அப்படியா? உனக்கு பணங்க நேதா தேவையா? ஐயோ பணம் எல்லாம் வேணாம் சார். அப்படின்னா ஆளை விடு. அம்மா, ஜெயர பார்த்தம்மா, அவர் முகம் கொடுத்து என்கிட்ட பேசலம்மா. என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்ல, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாருமா. ஏதோ நினைப்புல இருந்திருப்பாருப்பா. பெரிய மனுஷங்கன்னா அப்படிதான், ரெண்டு மூணு தடவை போய் பார்க்கணும். இன்னும் ஒரு தடவை போய் அந்த மவராசனை பார்த்துட்டு வாப்பா. சரிம்மா, வச்சிடறேன். என்னடா இன்னொரு தடவை ஜெயரை போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க? எப்படி பாக்குறது? அவர் தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும்.